ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டே 16 ரிமைனிங் கவுன்சிலிங், அந்த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ரிமைனிங் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன போஸ்டிங் ரிமைனிங் இருக்குது, எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்கான டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கான கவுன்சிலிங் வரும்போது ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துட்றோம். அது இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்டான ஒரு இது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 சம்மந்தமாகவே உங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வரும்போது டேரெக்டாக உள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ரிமைனிங் இருக்குது, ஒவ்வொரு நாள் முடிவில் நைட்டு 9:00 உங்களுக்கு டேரெக்டாக என்னென்ன டே 3 டே 4 அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இதிலேயே போட்டிருக்கோம். நீங்கள் தாராளமாக பார்த்து வச்சுக்கலாம். அண்டு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் வந்து நெக்ஸ்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஃப்ரீ ஜிஎஸ் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப், அதாவது எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எக்ஸாம் வருதோ, என்னென்ன எக்ஸாமே இல்லாமல் எழுதுகிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஜாப் எல்லாமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளவோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறனால கண்டிப்பாக உங்களோட ஜாபுக்கும் சரி ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களோட கரியருக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் ரெண்டு லிங்க்கு எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலகிராம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி டெய்லி அப்டேட் அதில் கொடுத்துருவோம். ஸோ என்னென்ன டேஸில் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிச்சிருக்கு, ரிமைனிங் வந்து நிறைய வெப்சைட் டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கும், எரர் காமிக்கும். ஸோ உடனே வந்து இதில் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது பிடிஎஃப் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து மந்த்ரா தீபக் எம்டிங்கிறது டெலகிராமில் டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அதில் வந்துட்டு இந்த ஃபைல் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கோ அதை டேரெக்டாக மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ எவ்வளவோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சேனலை கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட ஜாப் கரியருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் ஜேஏக்கான இம்பார்ட்டன்ட் ஒன்ல. ஸோ டே 16 அதாவது August 8 இம்பார்ட்டன்ட் என்னென்ன ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது ரிமைனிங் கம்யூனிட்டி வேஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஜென்ரலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 45 சீட்டு வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் போகிறவங்களுக்கு, அதாவது ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிமைனிங் 20 வேகன்சி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் உங்களுக்கு ஜென்ரலில் பிளைண்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு, எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ஆர்த்தோவில் உங்களுக்கு இன்னும் ரெண்டு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 9 வந்து இரு, அதாவது 11 9 கம்ப்ளீட் ஆச்சு, இன்னும் ரெண்டு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெஃபும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முல்டாவில் இன்னும் உங்களுக்கு 2 வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரலில் உங்களுக்கு டிடபிள்யூ வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் 16 வேகன்சி இருக்குது, 54 38 வேகன்சி வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் இன்னும் 16 சீட் இருக்குது. ஸோ அப்போ மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற டிடபிள்யூக்கு 16 வேகன்சியோட சேர்ந்து அரௌண்ட் இதில் வந்து ஒரு 3-4 வேகன்சி உங்களுக்கு ஆட் ஆகும், அதையும் நான் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் அண்ட் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்ரலில் டெஃபுக்கு ஒரு 4 வேகன்சி வந்து ரிமைனிங் இருக்குது. அண்ட் தென் முல்டா இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிசி. ஸோ பிசி கம்யூனிட்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு 16 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் பேட்ச் அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்ச் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு 4 வேகன்சி வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டலாக வந்து அரௌண்ட் ஒரு 22 வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளைண்ட் ஆர்த்தோ அண்டு டெஃப் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி முல்டாவில் 24 வேகன்சி இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இன்றைக்கி ஃபில்டாகிருக்கு. ஸோ ரிமைனிங் 24 வேகன்சி இருக்குது. நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.
நெக்ஸ்ட் டிடபிள்யூ கம்ப்ளீட்டாக பிசியில் இன்றைக்கி போயிருந்தாங்க, நிறைய பேருக்கு வந்து பிசி டிபார்ட்மெண்ட் வைஸ் போயிருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 225 வரைக்குமே இன்றைக்கி பிசி டிடபிள்யூக்கு கிடச்சிருக்கு. ஓகே, 220 and 225 வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிசி டிடபிள்யூ அண்ட் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கே உங்களுக்கு ஃபில்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பிசியில் பிளைண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆர்த்தோவில் ஒரே ஒரு வேகன்சி, அதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. அதே மாதிரி பிசி முல்டாவும் இன்னும் உங்களுக்கு ஃபில் ஆகலை. ஸோ அங்கே இருக்கிற முல்டா ப்ளஸ் இதில் ஒரு 4 சீட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எம்பிசி கேட்டகரி பார்க்க போகிறோம். ஸோ எம்பிசியில் உங்களுக்கு பர்டிகுலராக எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்க்கும்போது இன்னும் 20 சீட் இருக்குது. அதாவது நாளைக்கு போகிற எம்பிசியில் மார்னிங் போகிற பேட்சுக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 5 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எம்பிசியில் பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப் அண்டு முல்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, இதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன், எம்பிசியில் டிடபிள்யூ அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபில்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஆஃப்டர்நூன் போகிறவங்களுக்குலாம் வேகன்சி இல்லாமே போயிருக்கு. இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்லாம் ஆஃப்டர்நூன் பேட்சில் நிறைய ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நிறைய இது ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து கிடைக்கல. மார்னிங் பேட்ச் போகிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்குங்க. அண்டு பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப், ஓகே இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. அந்த தென் டெஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எம்பிசியில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. முல்டாவில் இன்னும் ஃபில்ட் ஆகலை. உங்களுக்கு 5 வேகன்சி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் எக்ஸர்வீஸ்மெண்ட், நாளைக்கு மோஸ்ட்லி எக்ஸர்வீஸ்மெண்ட் எல்லாமே நாளைக்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருங்க. எக்ஸர்வீஸ்மெண்டில் 2 வேகன்சி, அண்ட் தென் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ பிசிஎம்மில் டெஃப் ஒரு வேகன்சி இருக்குது. ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிசிஎம் டிடபிள்யூவில் உங்களுக்கு 6 வேகன்சி இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்குலாம் பிசிஎம் கேட்டகரியில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சிஏல கம்பேர் பண்ணும்போது எக்ஸர்வீஸ்மென்ட் 2 வேகன்சி இன்னும் ஃபில் ஆகலை. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மென்ட் வித் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சி இருக்குது. நாளைக்கு மார்னிங் பேட்ச் போகிறவங்களுக்கு, எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மென்ட் நாளைக்கு மார்னிங் பேட்ச் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, கிடச்சிடும். அதே மாதிரி பிளைண்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு. டெஃப் இன்னும் 3 வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்சிஏல டிடபிள்யூவில் இன்னும் 26 வேகன்சி உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஒரே ஒரு சீட் மட்டும்தான் ஃபில்ட் ஆகிருக்கு. நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் பேட்ச் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்னும் 27 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 27 ப்ளஸ் அங்கே ஒரு வந்து ஒரு 5 வேகன்சி, 30 வேகன்சி அரௌண்ட் பிஎஸ்டிஎம். 33 வேகன்சி வந்து எஸ்சி கேட்டகரியில் உங்களுக்கு இன்னும் நிறையவே இருக்குது. ஆஃப்டர்நூன் பேட்ச் போகிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிடுச்சு. முல்டா மட்டும் இன்னும் 5 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. எஸ்சிடிடபிள்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு 7 வேகன்சி வந்து இன்னமும் நாளைக்கு மார்னிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஆர்த்தோ, டெஃப் கம்ப்ளீட்டாக எதுவுமே கிடையாது. முல்டாவில் 2 வேகன்சி, அதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ்டி கேட்டகரியில் ஒன்லி 1 ஃபார் பிளைண்ட் கேட்டகரிக்கு மட்டும் இன்னும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. டிடபிள்யூ இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை, அதுலேயும் வேகன்சி இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக 5125 வேகன்சி ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 221 வந்து நமக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு விஏஓ டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக என்ன கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எம்பிசி முல்டா ஒரே ஒரு சீட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏல எக்ஸர்வீஸ்மெண்ட்க்கு ஒரு சீட்டு இருக்குது. எஸ்சிஏல டிடபிள்யூ போகிறவங்களுக்கு, நாளைக்கு போகிறவங்களுக்கு விஏஓ வந்து கம்பல்சரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் மார்னிங் பேட்சில் எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட்டு 2 பெஞ்சுக்குள்ளே போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அண்ட் தென் எஸ்சிஏ எஸ்சி முல்டாவில் ஒரு வேகன்சியும், எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சியும். இப்போ டோட்டலாக ரிமைனிங் இன்னும் பர்டிகுலராக வந்து விஏஓ 88 போஸ்டிங் தான் இருக்குது. அது பர்டிகுலர் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது, அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் விஏஓ ரிமைனிங் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை, திருவள்ளூரில் 2 வேகன்சி, விழுப்புரத்தில் திருவள்ளூரில் 1 வேகன்சி, விழுப்புரத்தில் 8 வேகன்சி இருக்குது. நாளைக்கு போகிறவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான் விஏஓ போஸ்டிங் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறவங்க இந்த டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி கரெக்டாக எடுத்துக்கோங்க. நியர்பை ஏதாவது டிஸ்ட்ரிக் இருக்கிறவங்க இதை பார்த்து தெளிவாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிமைனிங் இருக்க கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி, ஜென்ரல், டிடபிள்யூ, பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ரெவன் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்,
எந்த கம்யூனிட்டிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பர்டிகுலராக டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்பெஷலி எஸ்சிஏ டிடபிள்யூவில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது, அதனால் பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ஜென்ரல் முல்டாலியும் அதில் சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர் போஸ்டிங் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கமர்ஷியல் டாக்ஸ் இன் சவுத் டிவிஷன்லேயும் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, இல்லை போலீஸ் பிரிசன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஓகே அதாவது கோர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு போகிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், எதுவும் எஸ்பெஷலி மார்னிங் போகிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ இதுக்கான PDF நம்ம டெலகிராம்லேயும் கொடுத்துட்றேன், பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.